தென்காசி தென்காசியில் நேற்று வந்து இந்த மறு எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை மறு எண்ணிக்கை தானே மறு எண்ணிக்கை வந்து இல்லையா அதை எப்படி பார்க்குறேன் மறு எண்ணிக்கை வந்தால் என்ன வேண்டியது அதில் ஒன்றும் எங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை நிச்சயமாக அவர் திரும்பவும் மறு எண்ணிக்கையில் அவர் தான் வெற்றி பெறுவார் நீங்கள் இப்போ அந்த எண்ணிக்கையில் எந்த விதமான தவறும் இல்லை அவங்க சொல்லியிருக்கிறாங்க மறு வாக்குப்பதிவு மறு எண்ணிக்கைங்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை மறு எண்ணிக்கை செய்யலாம் செஞ்சாலும் அவர் தான் வெற்றி பெறுவார் மேகதாது அணை விவகாரத்தில் வந்து தமிழகத்தின் உரிமை வந்து கண்முனே பறிபோகுதுன்னு சொல்லி அண்ணாமலை மேகேதாது விஷயத்தில் தமிழகத்தினுடைய உரிமை ஒருபோதும் பறிபோகாது தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் தமிழக அரசின் பின்னால் இருக்கிறது கர்நாடகத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் கர்நாடகத்தின் பின்னால் இருக்கிறது ஆனால் தமிழகத்தில் இருக்கிற பாஜக மட்டும் கர்நாடகத்தின் பக்கம் இருக்கிறதே ஒழிய தமிழகத்தின் பக்கம் இல்லை கர்நாடக பாஜக பொம்மை அந்த ஊரில் கர்நாடக அரசின் பின்னால் நிற்கிறார் ஆனால் தமிழ்நாடு பாரதிய ஜனதாவின் தலைவர் தமிழக அரசுக்கு எதிராக செயல்படுகிறார் இந்த மேகதாது விஷயத்தில் இவரும் அரசுக்கு பின்னால் நிற்கணும் இவர் மறைமுகமாக கர்நாடகத்தினுடைய முயற்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் அந்த மாநிலத்தில் எல்லா கட்சியும் அரசுக்கு பின்னால் இருக்கிற பொழுது இந்த மாநிலத்திலையும் நிற்கணுமா நிற்க வேண்டாமா அங்கே எங்கள் கட்சியே ஆட்சி செஞ்சாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்படல தமிழகத்தினுடைய உரிமைக்காக நாங்கள் தமிழக அரசின் பக்கம் நிற்கிறோம் ஏன் அண்ணாமலை அங்கே இருக்கிற பாரதிய ஜனதா அந்த பக்கம் நிற்கிறத எதிர்த்து பேசாமல் இவர் ஏன் இந்த பக்கம் நிற்காமல் இரண்டு விதமான நடுநிலையான நிலையை எடுக்கிறார் இங்கும் அங்கும் எதற்காக ஆட்டமாடுகிறார் என்பது தான் எங்களுடைய இப்போ கர்நாடக வெற்றிக்கு பின்னாடி காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சி தமிழகத்தில் கொஞ்சம் அதிகமாக இந்தியா முழுவதும் அதிகமாக இருக்கிறது தமிழகத்தில் மிகவும் அதிகமாகவே இருக்கு காய்கறி விலை உயர்வு சம்பந்தமாக தமிழக அரசு கொடுத்துருக்கீங்க காய்கறி விலை உயர்வு என்பது தற்காலிகமானது எப்பொழுதுமே காய்கறிகளுடைய விலை என்பது அந்த மார்க்கெட்டில் வரவை பொறுத்தது ஆனாலும் தமிழக அரசு அதில் நல்ல நிலையை எடுத்திருக்கிறது ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் மற்றும் இடங்களில் நியாய விலை கடைகளில் தக்காளி விற்கப்படுகிறது எனவே அது சரியாது பீகாரை தொடர்ந்து வந்து இப்போ கர்நாடகாவிலே வந்து எதிர்க்கட்சிகள் கூட்டத்துக்கு வந்து இருக்குன்னா அது வந்து இன்னும் ஒரு விறுவிறுப்பு இல்லாமல் இருக்குது அதனால் வந்து சரியான முறையில் நடைபெறாது பீகார்லேயே விறுவிறுப்பாக தான் இருந்தது நீங்கள் விறுவிறுப்புனா என்ன எல்லோரும் ஓடணுங்கிறீங்களா எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்தார்கள் சேராது என்று கருதப்பட்ட கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள் வரமாட்டார்கள் என்று நம்பியவர்களெல்லாம் வந்தார்கள் காங்கிரஸை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டவர்களெல்லாம் வந்து ஏற்றுக்கொண்டார்கள் அதுவும் இப்போ சோனியா காந்தி அழைப்பு விட்ட பிறகு ஏராளமான பேர் வருகிறார்கள் எனவே அந்த பிரச்சனைக்கே இடம்பெறும் பிரதமர் பல ராகுலும் எதிர்க்கட்சிகளுக்கு அது அதற்கான கூட்டம் நடைபெறுகிற பொழுது முடிவு செய்யப்படும் நேற்று தமிழக முதலமைச்சர் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தி தான் பிரதமராக வர வேண்டும் ராகுல் காந்தி தான் இதை வழிநடத்த முடியும் என்று சொல்லியிருக்கிறார் கருத்து வேறுபாடுடைய சில மாநில கட்சிகளும் போக போக சரி செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார் இதைவிட ஒரு தெளிவான விளக்கமே தேவையில்லை முதலமைச்சர் அற்புதமாக அதை சொல்லியிருக்கிறார் சார் இப்போ நேற்று சமீபத்தில் வந்து நடிகர் விஜயுடைய அரசியல் தாக்கம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது இன்னைக்கு கூட வந்து தளபதி பயிலகம்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு நிறையா திட்டங்கள் கொடுத்துருக்காங்க அவருடைய அரசியல் வருகை யார் நல்லது செய்வதை செய்தாலும் நாம் ஆதரிக்கத்தான் செய்கிறோம் விஜய் அவர்கள் காமராஜர் பிறந்த நாளில் இரவு பள்ளிக்கூடங்களை துவங்குவது என்பதை நேற்று நடைபெற்ற மாவட்ட தலைவர்கள் கூட்டத்திலே நாங்கள் வரவேற்றிருக்கிறோம் எனவே காங்கிரஸிற்கு அதெல்லாம் மகிழ்ச்சி தான் ஒருவர் அரசியலுக்கு வருகிறாரா இல்லையா என்பது அவர் முடிவு செய்த பிறகுதான் நாம் முடிவு செய்யணும் ஒழிய நாமே முடிவு செய்ய முடியும் மணிப்பூர் பிரச்சனையில் காங்கிரஸ் கட்சி மணிப்பூர் பிரச்சனையில் நாங்கள் பிரதமரே அங்கே சென்று பார்க்கல எங்களுடைய தலைவர் சென்று பார்த்தார் மணிப்பூரில் இருக்கிற அமைதியின்மைக்கு காரணம் மத்திய அரசு தான் காரணம் அந்த மாநிலத்தில் 35 லட்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க மதுரையை விட அங்கே இருக்கிற மக்கள் தொகை குறைவு ஆனால் அது ஒரு மாநிலம் உலகத்தினுடைய 3வது பலமான இராணுவத்தால் அங்கே அமைதியை ஏற்படுத்த முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் அங்கே வந்து கலவரத்தை உருவாக்கியதே மத்திய அரசு தான்
அங்க இருக்கிற மக்களை இந்துக்கள் என்றும் கிறிஸ்துவர்கள் என்றும் பிரித்து அவர்களுக்குள் சண்டையை மூட்டி கலவரத்தை ஏற்படுத்தி அதனால தான் மணிப்பூர் பாதித்தது. நீங்க ராணுவ முகாமிலிருந்து 5000 துப்பாக்கிகள் காணாமல் போகின்றன. கேட்டால் தீவிரவாதிகள் தூக்கிட்டு போயிட்டாங்கிறாங்க. எப்படி அது சாத்தியமாகும்? ஆனால் அதன் பிறகு என்ன ஆயிற்று? 45 நாளைக்கு பிறகு அந்த துப்பாக்கிகள்லாம் திரும்பவும் வந்துட்டுது. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் யாருக்கு கொடுத்தாங்கன்னு, எல்லாருக்கும் சொல்லி திருப்பி கொண்டாந்து வாங்கிக்கிட்டாங்க. 45 நாட்கள் அந்த துப்பாக்கிகளை வைத்து கொண்டு அவர்கள் வெறியாட்டம் போட்டார்கள், கொலை செய்தார்கள். எனவே இந்த அமைதியின்மைக்கு காரணமே மத்திய அரசு தான். இல்லைன்னா ஒரு சிறிய மாநிலத்தில் எங்களால் அமைதியை ஏற்படுத்த முடியலன்னா அது அந்த மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எவ்வளவு தோல்வியடைந்திருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம்.